இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். இதை நீங்க செய்து பாருங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கு. வீட்டில் வந்து செல்வங்கள் நிகழ்றதுக்கும் நல்ல முன்னேற்றம் பிறக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய புராணங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது. அதில் படித்த ஒரு விஷயந்தான் இது நான் சொல்ல போகிறேன். வீட்டில் வந்து செல்வங்கள் பிறக்கிறதுக்கும் வீட்டில் வந்து சகல சம்பத்து கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான விஷயம், கோடான கோடி சம்பத்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது புராணங்களில் படித்த அந்த கதைகளில் படித்த ஒரு துளி விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது புவனேஸ்வரி அம்பாள் புவனத்தை ஜகத்தை காக்கக்கூடிய தேவியாகப்பட்டவள். அப்பேற்பட்ட அந்த அம்பிகை இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் காக்கக்கூடியவள். எங்கிருந்து இந்த உலகம் பிறந்ததோ அங்கிருந்தே அந்த தேவி தோன்றியவள். எங்கே இந்த உலகம் பூர்த்தி ஆகிறதோ அந்த இடத்திலும் அந்த தேவி தான் இருக்கா. ஜெகன்மாதா புவனேஸ்வரி அந்த அம்பிகையை மனதார வேண்டிக்கணும். வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு கிண்ணத்தில் தேன் வச்சோடனும், ஒரு கிண்ணத்தில் வந்து வெத்தலை, அதுக்கு மேலே ரெண்டு கல்பூரம் பச்சை கல்பூரத்தை வச்சோடணும். ஒரு வெத்தலை, அதுக்கு மேலே ரெண்டு பச்சை கல்பூரம், வெத்தலை நூனி வடக்கு கிழக்க பார்த்து இருக்கணும். தேன் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுறோம். அம்பிகை இருக்கிறக்கூடிய இடம் அந்த சுவாமி ரூமில் கன்னி மூளை, அதாவது கன்னி மூளைன்னா தென்மேற்கு, ஈசான்ய மூளை. அந்த ஈசான்ய மூளை அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு, ஈசான்ய மூளைக்கு கொஞ்சம் முன்னாடி, அதற்கும் கொஞ்சம் முன்னாடி, ஒரு அடி முன்னாடி குபேர மூளைன்னு சொல்லுவாள். சார் கன்னி மூளை தானே சார் குபேர மூளை? அப்படி கிடையாது. நீங்கள் ஹோமங்கள் பண்ணுறம்போது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும், ஈசான்ய பாகத்துக்கு முதல் பாகத்தை குபேரர்னுவா. குபேரரை அங்கே ஆவாகனம் பண்ணுவா. வடக்கை பார்த்து தானே குபேரர் இருக்கணும் இல்லையா? சார் எங்கே வாஸ்து நிபுணர் அப்படி சொல்லலையே சார், அது வேறு வாஸ்து, இது வைதீக வாஸ்து. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக அந்த இடத்துல அந்த வெத்தலையை வச்ச ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்தில் சின்ன கிண்ணமாக அழகாக வைக்கும், பிராஸில் வைக்கும், பித்தளையில் வைக்கும், சின்னதாக இருக்கும், அதை வாங்கி அழகாக வச்சுடலாம், இல்லை வெள்ளியில் வைக்கும், உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த நுனி வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருக்கணும். அதில் ரெண்டு பச்சை கல்பூரம் போட்டு வச்சுடணும். பச்சை கல்பூரம் பார்த்துட்டுனா அப்படியே உருகும். அது அடுத்த நாள் என்ன சார் பண்ணுறது? அது அடுத்த நாள் ஓடக்கூடிய ஜலத்தில் போட்டு விடலாம். அப்படியே ஒரு திருஷ்டி சுற்றி கூட நீங்கள் அப்படியே வெளியில் வீசி விடலாம். இந்த வெத்தலை எடுத்து செடிக்கிட்ட போட்டுடலாம். இப்படி ரெகுலராக நீங்கள் செய்து பாருங்கள். வீட்டில் அற்புதமான செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நான் பார்த்தது இல்லையே சார், இதுக்கு ஆதாரம் இருக்குது புராணங்களில். அற்புதமான ஒரு இடத்துல சின்ன இந்த தேவி அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது சுற்றிலும் என்ன பொருட்கள் இருக்குது? இந்த பொருட்கள் இருக்குது. அப்போது புவனேஸ்வரி அம்பிகை அவள் இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்குன்னா அப்போ எல்லா சம்பத்தும் பெருகும் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அற்புதமான ஆன்மீகத்தவர் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.